வணக்கம். முதல் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் தொடங்கியது ஆளுநர்கள் மாநாடு. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தழைத்தோங்கும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன் மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஊடகங்களில் பரவும் போலி செய்திகளை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும். மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்வு நடைமுறையை அமல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமூக வலைதள பதிவு. ஜூலை 31 வரை 7,28,00,000 பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து சாதனை. வருமான வரித்துறை தகவல். வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை அரசே ஏற்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் ஒருபோதும் தீர்வு காண இயலாது. மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிதி 8,000 ரூபாயாக உயர்வு. ஆயுஷ் மருத்துவ பூங்கா அமைக்க திட்டம். பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இந்தியாவின் மனுபாக்கர். கொழும்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெற்றி பெற 231 ரன்னை இலக்காக நிர்ணயித்தது இலங்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2 ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தேசத்தின் இலக்குகளை எட்ட மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக கூறினார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் நீதித்துறையின் புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர், சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது ஆளுநர்களின் பொறுப்பு என்று கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன் மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ், மன்சுக் மாண்டவியா ஆகியோரும், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்வேறு மாநில ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 9 முதல் 15 வரை இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நமது தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையாவின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மூவர்ண கொடியை வடிவமைக்க பிங்கிலி வெங்கையா மேற்கொண்ட முயற்சிகளை நினைவு கூர்ந்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் 9 முதல் 15 வரை நாட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியேற்றி அதனுடன் எடுத்த செல்ஃபி புகைப்படங்களை ஹர்கர் திரங்கா .com என்ற மின் அஞ்சலில் பதிவு செய்யுமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையை பிரதமர் நரேந்திர மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார். இத்தகவலை பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்பு நடவடிக்கைகளுக்காக MI-17 ரக ஹெலிகாப்டர்களை விமானப்படை ஈடுபடுத்தியுள்ளது. மேலும் 3 ADF டேங்கர்களும் மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது.
மீட்பு நடவடிக்கைகளில் மாநில பேரிடர் மீட்புப் படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விமானத்தில் சென்று பார்வையிட்டார். மீட்பு முகாம்களில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு ஏற்பாடுகளை அவர் நேரில் பார்வையிட்டார். கேதார்நாத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சிக்கிக் கொண்டிருந்த குஜராத்தைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 17 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 308 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் 240 பேரை காணவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கு மழை பெய்து வரும் போதிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து 4வது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மீட்புப் பணிகளில் தமிழக மீட்புக் குழுவும் ஈடுபட்டுள்ளது. இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முண்டக்கை, சூரல்மலை, மேற்பாடி பகுதிகளில் ராணுவத்துடன் இணைந்து இஸ்ரோவும் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மண்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரிசாட்சார் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து இஸ்ரோ வழங்கி வருகிறது. இஸ்ரோவின் தகவலின்படி மண்சரிவு ஆரம்ப புள்ளியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து முடிந்துள்ளது என்றும் ஒட்டுமொத்தமாக 86,000 சதுரடி பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் படவெட்டிக்குன்னு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த 4 பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் அடங்குவர். மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுவரை 9,000 மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வயநாடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 91 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்றும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து இன்று காலையில் அவர்கள் தமது கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டறிந்தார். நிவாரணப் பணிகளில் அவர்கள் தங்களை முழுவீச்சுடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி, வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவித்தார். ஊடகங்களில் பரப்பப்படும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். போலி செய்திகள் என்பவை சமூகத்தின் தீய சக்திகளாக திகழ்வதாக கருத்து தெரிவித்தார். கடந்த 2019 முதல் தற்போது வரை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு நடத்திய பரிசோதனையில் 9,922 பொய் செய்திகள் வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். உண்மை கண்டறியும் பிரிவை பிராந்திய அளவில் உருவாக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். Actionable queries we took, sir. In out of that 4,800 fact check and 9,922 messages are we busted as an fake news. So we are working in all India level, sir. இதேபோன்ற ஓடிடி தளங்கள் குறித்து மாநிலங்களவையில் பதிலளித்த இணையமைச்சர் எல் முருகன், இதுவரை 18 ஓடிடி தளங்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். இந்த ஓடிடி தளங்களை கண்காணிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்வு நடைமுறையை கொண்டுவர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக பரிந்துரைகளை வழங்க நிபுணர்களை கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அக்குழு தமது பரிந்துரைகளை சமர்ப்பித்த பிறகு அந்த பரிந்துரைகள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அவர் சொன்னதையும் வச்சு எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு மேடம். குலகாரனை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க பையனை நீங்களா கூட்டிட்டு வந்தா வெறும் விசாரணையோட முடியும்.
இல்லனா வெளியிலே வர முடியாதபடி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். எப்படி வசதி? மேடம் மேடம் மேடம், அவன் எந்த தப்பும் பண்ணல மேடம். சொல்லு, ரோஜாவை எதுக்கு கொலை பண்ண? ஐயோ மேடம், சத்தியமா நான் எதுவும் பண்ணல மேடம். நானும் அவளும் சின்சியரா லவ் பண்ணோம். நாங்க கல்யாணம் பண்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஆனா அதுக்குள்ள எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. செய்திகள் தொடர்கின்றன. 2024-25 வரிவிதிப்பு ஆண்டில் ஜூலை 31 வரை 7,28,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்து நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 7.5% அதிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வரிவிதிப்பு முறையின்படி 2024-25 வரிவிதிப்பாண்டில் 5,27,00,000 பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கடைசி நாளான ஜூலை 31 என்று மட்டும் 69,92,000 பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். ஜூலை 31 வரை வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தவர்களில் 58,57,000 பேர் முதல் முறையாக கணக்கு தாக்கல் செய்தவர்கள் ஆவர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த பிறகு அந்த ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படாத பட்சத்தில் அடுத்த 30 நாட்களுக்குள் கணக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியது அவசியமாகும். மேலும் வருமான வரி கணக்கை டிசம்பர் 31 வரை அபராதத்துடன் தாக்கல் செய்யலாம் எனவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை தமிழ்நாடு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்றும், தமிழக மாணவர்களின் அறிவாற்றல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 17% அதிகரித்துள்ளது என்றும் முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், நான் முதல்வன் இணையதளம் மற்றும் மணற்கேணி செயலியில் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த பொது தேர்வு வினாத்தாள்கள் உள்ளதாக தெரிவித்தார். இந்த இடத்துக்கு நீங்க சாதாரணமா வந்ததில்லை, எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் வந்திருப்பீங்க. இனியும் தடைகள் வரலாம், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உங்களை நீங்க வளர்த்துக்குங்க. அறிவாற்றல் இருந்தால் எந்த தடையையும் வெல்லலாம். படிக்கிற காலத்துல வேற எதுலையும் கவனம் சிதறாம பார்த்துக்குங்க. உங்களை நம்பித்தான் உங்க பெற்றோரும் இந்த சமூகமும் இருக்காங்க. எங்க கனவுகளை மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மேம்பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் ஏற்கனவே 38 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக தீர்வு கிடைக்காத காரணத்தினால்தான் தமிழக அரசு நடுவர் மன்றத்தை நாடியிருப்பதாக கூறினார். பிபி சிங் அவர்கள், இனி வேறு வழி இல்லை, நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். இப்ப நான் மறுபடி போய் பேச என்ன ஆகும் கேட்டால், எல்லா எல்லாத்துக்கும் வழக்கு முன்னாடி நமக்கு உரியானது எந்த வழக்கிற்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் கர்நாடகா, நாங்க பேசி தீர்த்துக்கோ. உடனே சுப்ரீம் கோர்ட்ல ஓகே போயிட்டு இருக்கோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்ட மக்களுக்கு வீடு கட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நிதியுதவி செய்யப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தேனியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வயநாடு நிலச்சரிவு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தயாராக இருக்கிறது.
அங்கே அந்த வீடு கட்டி கொடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய பங்களிப்பும் வீடு கட்டி கொடுப்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பங்கேற்கும். பெருவாரியான வீடுகளை அவர்கள் சொல்லும் எண்ணிக்கையில் ஒரு பகுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எழுந்திருக்கின்றவர்கள் பின்னால் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற செய்தியை இன்று நாங்கள் பதிவு செய்கிறோம். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், மழைக்கால நிவாரணத் தொகை 3,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 11 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும், பிராந்திய அளவில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என்றும், காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு முதல் நியாய விலை கடைகளை திறந்து அதன் மூலம் இலவச அரிசி, மானிய விலையில் பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும் ரங்கசாமி கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பகுதி மாணவர்களுக்கு இலவச புத்தக பைகள் மற்றும் காலணிகள் வழங்க இந்த அரசு உத்தேசித்துள்ளது. பிராந்திய அளவில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையே தலா 20,000 ரூபாய், 15,000 மற்றும் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் பாடப்பிரிவு வாரியாக 100 மதிப்பும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அரசு அனைத்து அரசு பள்ளிகளின் பாடத்திட்டங்களையும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய CBSE பாடத்திற்கு மாற்றியுள்ளது. எனவே CBSEக்கு அதில் விதிமுறையின்படி 126 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தீ பாதுகாப்பு உபகரணங்கள் நிறுவப்படும். இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 20 இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அதிகாரிகள் மீனவர்களை இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்தனர். அவர்களை அதிகாரிகள் சந்தித்து உரையாடினர். மீனவர்களது நலம் பாதுகாக்கப்பட்டு ஓரிரு நாளில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா, முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 9 தேதி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் வழக்கை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டுமென்று உத்தரவிட்டுள்ளார். வருங்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பொருட்டு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகிலேயே விலை மதிப்பற்ற உணவாக கருதப்படுவது பிறந்த குழந்தைக்கு தாய் புகட்டும் முதல் உணவான தாய்ப்பால். குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியும் இதுவே ஆகும். தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாய்ப்பால் புகட்டுவது ஒரு சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குடும்பத்தினர், சமூகம், பணிபுரியும் இடத்தின் ஆதரவு மிக அவசியம். வேலைக்கு செல்கின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள தற்போதைய காலகட்டத்தில் போதிய பேறுகால விடுப்பும் தாய்ப்பால் புகட்டுவதை ஆதரிக்கும். தாய்ப்பால் புகட்டும் தாய்க்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, போதுமான அளவு ஓய்வு, மன மகிழ்ச்சி நிறைந்த சூழலையும் அமைத்துக் கொடுப்பது குடும்பத்தினரின் கடமை என வலியுறுத்துகிறது சுகாதார அமைப்பு. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கிறது என திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் சக்தி கணேசன் தெரிவித்தார். பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கிறது வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இம்யூனோகுளம் ஏ, லாக்டோஃப்ரீன் அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய நோய் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணு நாளுக்கு அப்புறமா அந்த தாய்ப்பால் வந்து மாற்றம் வரும், வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் கிடைக்கும். அப்போ தான் வந்து குழந்தையுடைய எடை உடல் எடை வந்து கூடும். இந்த தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் டிசீஸ், அதாவது இந்த சக்கரை நோய், சில வகையான கேன்சர் கூட இதனால் தடுக்கப்படுது, ரத்தப்புற்று நோயும் கூட இதனால் தடுக்கப்படலாம். ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை, அது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்கலாம், தாய்ப்பால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 வயது வரைக்கும் கொடுக்கணும். மருத்துவர்களின் அறிவுரைப்படி தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவோம் என தாய்மார்கள் தெரிவித்தனர். மாட்டுப்பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கெட்டது, வயிறு கெட்டுடும் குழந்தைக்கு. தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். குறைந்த உடனே இந்த சக்கரை தண்ணி, அந்த கை விரல் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிறந்த 6 மாசமும் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லி டாக்டர் கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்போ வரை அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பா எனக்கு பிறந்த 5 நாள் ஆகுது. பிறந்து உடனே தாய்ப்பால் தான் கொடுக்க சொன்னாங்க. தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். என் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எந்த பாலும் கொடுக்க மாட்டேன். அதில் தான் அதிகமான சத்து இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து அனுராதா. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சீரமைக்கப்பட்ட செயற்கை ஓடுதளம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மகளிர் விடுதியை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் சர்வதேச பேட்மிண்டன் வீரர் ருத்விக் ரகுபதி, கைப்பந்து வீராங்கனை மகேஸ்வரி ஆகிய இருவருக்கும் நினைவு பரிசுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் ஆவடியில் ஹால்மார்க்கிங் பற்றிய நகை வியாபாரிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் இணை இயக்குநர் ஜீவானந்தம், துணை இயக்குநர் தினேஷ் ராஜகோபாலன் கலந்து கொண்டு தங்கம் வெள்ளி நகை ஹால்மார்க்கிங் முக்கியத்துவம் குறித்து நகை வியாபாரிகளுக்கு விளக்கம் அளித்தனர். HUID, BIS கேர் செயலி ஆகியவை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தருமபுரி பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பி அக்ரஹாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் 12,500 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட புத்தேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், சுங்க கட்டணம் விலக்கு அளிக்காத காரணத்தால் ஆவின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிக்கலான பெருந்தமணி இரத்த குழாய் வீக்கம் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் இருவருக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் செயற்கை இரத்த குழாய் மூலம் ரத்தம் செலுத்தப்பட்டது. இந்த சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகியிருக்கும். ஆனால் இங்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டீன் பாலாஜி தெரிவித்துள்ளார். காவிரி பெருவெள்ளத்தில் சிக்கி 4 நாட்களுக்கு மேலாக தவித்து வந்த நாய்களுக்கு தீயணைப்புத்துறை பெரும் முயற்சி எடுத்து உதவிய நிகழ்வு பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார். தன்னை போலவே பிறரை நினைப்பவருக்குதான் இதுபோன்ற எண்ணங்கள் தோன்றும். பேரிடரின் போது ஏற்படும் நெருக்கடியில்தான் மனித நேயம் மட்டுமல்ல மனிதர்களின் நேயமும் வெளிப்படுகிறது. ஓரறிவு தொடங்கி 6 அறிவு கொண்ட மனிதன் வரை உயிர் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரும் பேரிடரின் போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கும் முயற்சிக்கு மற்றவர்கள் உதவிடும் போது அதனுடைய தாக்கம் வெற்றியில் முடிகிறது. காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூரணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் முழுமையாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி 16 கண் மதகுகள் வழியாக காவிரி நதி பெருவெள்ளமாய் சீறிப்பாய்ந்து வருகிறது. பெருவெள்ளம் வருவதை அறியாத நிலையில் நதியின் நடுவில் உள்ள பாறைகளில் 3 நாய்கள் சிக்கிக் கொண்டன. வினாடிக்கு லட்சக்கணக்கான கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் யாரும் அந்த பாறைக்கு அருகில் செல்ல முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த மேட்டூர் தீயணைப்பு துறையினர் நாய்களை மீட்கும் வரை அதன் குறைந்தபட்ச பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் ட்ரோன் வாயிலாக உணவை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றின் நடுவே
இரண்டு இடங்களில் சிக்கிக்கொண்ட நாய்களுக்கு உணவளிக்கும் முயற்சி வெற்றியடைந்த நிலையில் ஆற்றில் வெள்ளத்தின் வேகம் தணிந்தவுடன் மூன்று நாய்களையும் பாதுகாப்பாக மீட்கவுள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மகாலிங்கமூர்த்தி. குப்பைத்துறை மற்றும் தீயணைப்பு மீன்பிடித்துறை சார்பாக இங்கே வந்து அதன் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்ட அதன் பகுதியாக ட்ரோன் ஜியோ டெக்னாலஜி அவங்க திரு சர்வேஸ்வரன் அவர்களுடைய கண்காணிப்பில் இங்கே தீயணைப்பு துறையும் இணைந்து இந்த மாதிரி நாய்களை மீட்கவும் அதுக்கு உணவு வந்து ட்ரோன் மூலமாக தற்போது வழங்கப்பட்டு அதை மீட்கும் பணிகளை ஈடுபட்டு வருகிறோம். பேரிடரில் சிக்கி தவிக்கும் மனிதர்களை மட்டும் இதுவரை மீட்டு வந்த நிலையில் ஆற்றில் சிக்கி தவிக்கும் நாய்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் இளைஞர் சர்வேஸ்வரன். இங்கே லாக்காக இருக்கக்கூடிய டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்தோம். அண்ட் இது மாதிரி நாங்கள் முன்னாடி நிறைய பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஹியூமன்ஸ்க்காக தான் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸ்க்காக இதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் ஈவன் பேரிடரின் போதுதான் உண்மையான மனிதநேயம் வெளிப்படுகிறது. அந்த வகையில் காவிரி பெருவெள்ளத்தில் சிக்கிய நாய்களுக்கு உணவளித்து பாதுகாக்கும் வகையில் தீயணைப்புத்துறை எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மேட்டூரில் இருந்து ஜி விஜயகுமார். ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலவிற்கு நாடாளுமன்றத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை கூடிய போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்த ஸ்வப்னில் குசாலேவிற்கு வாழ்த்து தெரிவிப்பதாக அவைத்தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதனிடையே ஸ்வப்னில் குசாலேவின் சாதனையை பாராட்டி அவருக்கு மத்திய ரயில்வே நிர்வாகம் பதவி உயர்வு வழங்கியுள்ளது. இதுவரை சி பிரிவு பணியாளராக இருந்த ஸ்வப்னில் குசாலே இந்த பதவி உயர்வு மூலம் பி பிரிவு அலுவலராக பணியாற்றுவார். இவர் தற்போது மத்திய ரயில்வேயின் புனே பிரிவில் டிக்கெட் பரிசோதகராக பணி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மகளிர் துப்பாக்கி சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இஷா சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் சிறப்பாக ஆடிய மனுபாக்கர் 2வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். அதே நேரத்தில் இஷா சிங் 18வது இடம் பிடித்து வெளியேறினார். இதேபோல் இன்று நடைபெற்ற வில்வித்தை குழு போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கிதா பங்கத் இணை அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஸ்பெயின் அணியை 37-36 என்ற கணக்கில் வீழ்த்தியது. கொழும்பில் நடைபெற்று வரும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 131 ரன்னை இலங்கை அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது. இவ்விரு அணிகளுக்கிடையே ஆன இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக துனித் வெல்லலகே 67 ரன் எடுத்தார். இதையடுத்து 231 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடி வருகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.